அந்த கிராமத்துல பல குடும்பங்கள் இருந்துச்சு அதுல வெங்கட்டையா லக்ஷ்மி அப்படிங்கற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்துச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வயல்ல விவசாயத்தை அவங்க செஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படி எங்கயும் கடன் வாங்காம இருக்கிற பணத்திலேயே தன்னுடைய பசங்கள படிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாலகீர்த்தி ரெண்டு பேருமே கூட பிறந்த அக்கா தம்பி அப்படின்னாலும் கூட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குறும்புத்தனத்துல கொஞ்ச குணம் மிச்சினவங்களே கிடையாது அதே ஒருவேளை கிட்ட ஏதாவது வேலைய சொன்னா என்னம்மா நீங்க

உனக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படிங்கறதுனால ஒன்றும் கிடையாது உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் நீ மறுபடியும் அவங்களுக்கு ரெண்டு வேலையாக வைப்ப அப்படின்னு அதுலையும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க கடைசியில் லக்ஷ்மி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவா அம்மா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒரு நாள் அக்கா தம்பியான கீர்த்தி பாலுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயத்துல விவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அம்மாவை தான் கடைசியில் தீர்ப்பு சொல்ல கூப்பிட்டாங்க அம்மா எங்களுக்குள்ள நடக்கிற இந்த விவாதத்தில் நீங்கள் அன்பு பாசம் இது எல்லாம் காமிக்காதீங்க நேர்மையா உண்மையா மட்டும் சொல்லுங்க நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோம் நானும் தான் அது சரி பசங்களா எதுக்கு நீங்கள் விவாதம் செய்கிறீங்க அதை முதல்ல என்கிட்ட சொல்லுங்க அது வந்துமா எங்கள் ரெண்டு பேரில் யாருமா புத்திசாலி அட இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருமே புத்திசாலி தான் ஆனால் விவாதம்னு வந்துட்டா யாராவது ஒருத்தவங்களை மட்டும்தான் சொல்லணும் இல்லையா சரி உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி இதுக்கு நீங்கள் ஒத்துக்கறீங்களா ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேரும் அப்படின்னு லக்ஷ்மி சொன்னதுனால பசங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன பந்தயம் அப்படிங்கிறத லக்ஷ்மி சொன்னான் பசங்களா நம்ம தோட்டத்தில் இருக்கிற வாழை மரத்துலேருந்து வாழைப்பழத்தை யார் முதல்ல எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் புத்திசாலி அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கூட தாமதிக்காம அக்கா தம்பி ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள போய் ஆளுக்கு ஒரு கத்தியை வெளியே எடுத்துட்டு அந்த வாழை மரத்தை நோக்கி நடந்து போனாங்க பாலு கொஞ்சம் குள்ளமா இருந்ததுனால வேக வேகமா அவன் அந்த வாழை மரத்துக்கு மேலே ஏறி அந்த வாழை கொலையை அறுக்கிறதுக்கு பார்த்தான் அதுக்குள்ள கீர்த்தி வந்தான் அவ கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம உடனே அந்த வாழை மரத்தையே வெட்ட ஆரம்பிச்சான் கடைசியில் அந்த வாழை மரத்தை மொத்தமாக வெட்டிட்டா கீர்த்தி அப்ப வாழை கொலையோடு சேர்ந்து பாலுவும் கீழே விழுந்துட்டான் கடைசியில கொஞ்ச நேரத்துல எப்படியோ யோசித்தாச்சிக்கிட்டு அந்த வாழைக்கொலையை எடுத்துட்டு அம்மா கிட்ட வந்தாங்க பசங்க ரெண்டு பேரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க அப்போ அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க பசங்களா நீங்க ரெண்டு பேருமே புத்திசாலிங்க கிடையாது பைத்தியக்கார பசங்க ஏன்னா புத்திசாலி பசங்களா இருந்தா நான் சொன்னதை கேட்டு ரொம்ப யோசிச்சிருப்பாங்க நாங்க புத்திசாலி கிடையாதுன்னு எப்படி சொல்றேம்மா நான் என்ன சொன்ன வாழைப்பழத்தை யார் முதல்ல எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் புத்திசாலின்னு சொன்னேன் பாலு இந்த வாழைப்பழத்தை வெட்டும்போது கீர்த்தி வாழைப்பழத்தை கீழே விழாம பிடிச்சிருக்கலாம் அதுவும் செய்யலை அதே நேரத்தில் கீர்த்தி வெட்டும்போதும் பாலு வாழைப்பழத்தை கீழே விழாம பிடிச்சிருக்கலாம் அதுவும் செய்யலை வாழைப்பழத்தை கீழே விழ வைக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா விவரமாக சொன்னாங்க ஒரு நாள் ஹாலில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பால கீர்த்தி ரெண்டு பேருமே ஒரு ரிமோட்டை பிடிச்சிக்கிட்டு நான் தான் நான் தான் அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க முதல்ல நான் தான் ரிமோட் எடுத்தேன் அதனால டிவியில் எனக்கு பிடிச்சதை தான் நான் பார்ப்பேன் இல்லை இல்லை நான் தான் முதல்ல ரிமோட் பிடிச்சிக்கிட்டது நான் போட்டதா நீ பார்க்கணும் இல்லை இல்லை நான் தான் முதல்ல எடுத்தேன் இல்லை நான் தான் பிடிச்சிக்கிட்டேன் அதுக்குள்ள அவங்க அம்மா லக்ஷ்மி அங்கே வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ரிமோட் பிடிங்கிட்டு இப்படி சொன்னாங்க சரி இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்களோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொன்னான் முதல்ல போட்டி என்னன்னு சொல்லுமா தோத்து போயிடுவியோன்னு உனக்கு முன்னாடியே பயம் இப்ப யார் போறா யார் ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம் சரி இப்ப நம்ம ஜெயிக்க போறது யாரு விளையாட்டா விளையாடலாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த போட்டி நீ எங்களுடைய ஸ்டடிய முடிவு பண்ணியிருக்க இல்லையா சரி கேளு நாங்களே பதில் சொல்கிறோம் ஜெயிப்போ அப்படின்னு சொன்னா பாலோ அம்மா கிச்சன்ல இருந்து ஏதோ கேஸ் லீக் ஆகுற வாசனை வருதுமா ஆமாமா வருது போய் பாரு எனக்கு வராத கேஸ் வாசனை உங்களுக்கு மட்டும் எப்படி வருது அப்படின்னு ஹால்ல இருந்து கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாலகீர்த்தி ரெண்டு பேருமே உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க அத கவனிச்சா லக்ஷ்மி வர வர சேட்டை சேரதுல இவங்க குரங்கையே மிஞ்சிடுறாங்க எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும் இருங்க உங்களை அப்பா பாத்துக்கற வெளியே போன அக்கா தம்பி ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கிற ஒரு மாந்தோப்புக்கு போனாங்க அங்க அந்த தோட்டக்காரன் தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்போ கீர்த்தி ஒரு கல்லை எடுத்து அந்த மாம்பழத்தை அடிக்கிறதுக்கு பார்த்தா ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அன்னைக்கு ஒரு மாம்பழ கூட கீழே விழவே இல்லை அப்ப பாலு அக்காவை பார்த்து இன்னைக்கு என்னாச்சுக்கா உனக்கு ஒரே ஒரு மாம்பழ கூட உன்னால அடிக்க முடியல அதான் பாலு எனக்கும் ஒன்னும் புரியல இது நான் தானா இன்னைக்கு என்னால மாம்பழத்தை சரியாவே குறிப்பாத்து அடிக்க முடியல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அக்கா இன்னைக்கு நாங்க மாம்பழம் சாப்பிடுற மாதிரி எனக்கு தோணல இரு பாலு இன்னொரு முறை நான் இந்த கல்லை வச்சு அடிச்சு முயற்சி செஞ்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை அவ தூக்கி எரிஞ்சா அப்ப அந்த கல்ல நேரா போய் அந்த தோட்டக்கார மேலேயே விழுந்துருச்சு உடனே அவன் எழுந்துருச்சு நின்னு அங்க அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டான் அத கேட்ட உடனே பாலகீர்த்தி ரெண்டு பேருமே பயந்து போய் அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க எப்பவும் போலவே அன்றைக்கும் கூட மந்தாரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு செக் போஸ்ட்ல எஸ்ஐ சிதம்பரம் அப்புறம் கான்ஸ்டபிள் வீர்ராஜோ ரெண்டு பேரும் நினைக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிதம்பரம் யோ வீர்ராஜோ என்ன பண்ணா அந்த திருடங்களை பிடிக்கலயா அதுக்கு வீர்ராஜோ எனக்கு என்ன சார் தெரியும் நீங்க எஸ்ஐ நான் ஒரு ஹெட்டு கூட இல்லாத ஒரு கான்ஸ்டபிள் என்கிட்ட கேக்குறீங்க கேட்குறீங்க எனக்கு தெரியாது சார் யோ எதையும் மனசில் வச்சுக்காதேயா நான் டியூட்டி பண்ணும்போது ஏதாவது கோவத்தில் ரெண்டு வார்த்தை விட்டுருப்பேன் சார் நியூஸ் பேப்பரில் வர நியூஸை படிச்சுட்டு நம்ம கமிஷனர் நம்மக்கிட்ட என்ன சொன்னார் ஒழுங்கா திருடனை பிடிக்கலனா உங்களுக்கு வேறு டியூட்டி போட்டுருவேன்னு சொன்னாரா ஹீ எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரா ஹீ எனக்கு ஒன்றும் இல்லை சார் உங்கள் கிட்டேருந்து தப்பிச்சு நான் வேறு எங்கேயாச்சும் போகிறதுல சந்தோஷந்தான் யோ பயம் கொடுத்தாதியா அதை விட்டுட்டு திருடனுங்களை பிடிக்கிறதுக்கு வழியே சொல்லு ஐயா சார் நீங்கள் எஸ்ஐ நான் சாதாரண ஹெட்டு கூட இல்லாத ஒரு கான்ஸ்டபிள் என்னால் எப்படி சார் முடியும் அப்படி சொல்லாத வீராஜோ இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா சின்னவங்க பெரியவங்கன்னு கூட பார்க்காம வயசானவங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையும் நான் செக் பண்ணி தான் அனுப்புகிறேன் ஆனால் அந்த ஹவாலா பணத்தை யார் எப்படி கொண்டு போகிறாங்க தான் அட நீ வேற சும்மா ஆயிரியா நியூஸ் பேப்பரில் அந்த செக் போஸ்டில் டியூட்டி பார்க்குற போலீஸ் ஆஃபீஸர் தூங்குறாரா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அதை பார்த்து கமிஷனர் என்னை பிடிச்சி காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ நான் என்னையா பண்ணுறது கோமதான சார் இருக்காங்க வேற எதுவும் உங்களை பண்ணிடலையே ஒருவேளை கோவத்தில் அந்த மாதிரிக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ன பண்ணுறது அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே ஒரு தள்ளு வண்டியில் நிறைய தர்பூசணி பழங்களை வச்சுக்கிட்டு அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் வண்டியை தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அக்கா அந்த போலீஸ்காரங்க நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்கக்கா பாப்பாங்கடா செக் பண்ண மாட்டாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படியே முன்னாடி போய்கிட்டே இரு அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் சரியா அதுக்கு பலம் ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற ஹவாலா பணத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கனா அவங்களால கண்டெல்லாம் பிடிக்க முடியாதுரா அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா அந்த எஸ் ஏ சிதம்பரம் எப்போ கண்டுபிடிச்சிருக்கணும்ல அது என்னமோ சரிதான்கா அவரு நம்மள பிடிக்கல நம்மள அவரால் பிடிக்க கூட முடியாதுக்கா அப்படின்னா இப்போ மட்டும் ஏன்டா அவரை பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்க அதெல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது நீ பேசாம முன்னாடி போய்கிட்டேரு அப்படியே அவர்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டாலும் என்ன பண்ணனும்ன்றது எனக்கு தெரியும் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அக்கா தம்பி ரெண்டு பேருமே அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு செக் போஸ்ட்டு நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க அப்படி செக் போஸ்ட் நோக்கி வரவங்கள பார்த்து எப்பவும் போலவே வீராஜோ அவங்க மேல தான் சந்தேகம் அப்படின்னு எஸ்ஐ சிதம்பரம் கிட்ட சொன்னான் ரொம்ப தயக்கமா வீராஜோ சார் எனக்கு என்னமோ அந்த பசங்க மேலே தான் டவுட்டா இருக்கு சார் பணம் அவங்க கிட்ட தான் இருக்கு சார் யோ கொஞ்சமாவது அறிவு இருக்காயா எப்போ பார்த்தாலும் அந்த ரெண்டு பசங்க மேலேயே பழிய போடுறேன் ஏன் நீ நூறுபா மாமூல் கேட்டியா கொடுக்கலையா எப்போ பாரு அந்த பசங்க பசங்க பசங்கன்னு சொல்றியே ஐயோ சார் கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்தி பாருங்க சார் அப்ப என்னங்கிறது உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி வீராஜோ சிதம்பரத்தை பக்கத்துல கூப்பிட்டு அவனுடைய கதில எதையோ சொன்னா அதை கேட்டதும் சிதம்பரமுக்கு கூட அந்த பசங்க மேல அனுமானம் வந்துச்சு அட ஆமையா நீ சொல்றபடி பார்த்தா இத்தனை நாள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போய்கிட்டு இருந்தது இந்த பசங்க தான் போல தெரியுதே சரி சரி இன்னைக்கு இவங்கள விடவே கூடாது செக் போஸ்ட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் தூங்கலை ஆக்டிவாக தான் இருக்கான் அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னான் அந்த பசங்களுக்காக அவங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அங்கே வந்தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரையும் அந்த வண்டியையும் சிதம்பரம் தடுத்தான் சார் வணக்கம் சார் செக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கீர்த்தி ஆ செக் பண்ற கீர்த்தி ஈ என்ன பண்ணுறது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி செக் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொன்னான் சார் எங்கள் பழ வண்டியில் என்ன சார் இருக்க போகுது அதில் இருக்கிறதெல்லாம் பழத்தோட தான் அப்படின்னு சொன்னா பாலம் நீங்கள் கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு இருந்தா நாங்கள் செக் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா வீரராஜம் அதுக்கப்புறம் அவங்க வண்டியில இருந்த ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை கீழே போட்டு உடைச்சான் ஆனால் அந்த தர்பூசணி பழத்துக்குள்ளே எதுவுமே இருக்கலை அப்போ கீர்த்தி நீங்கள் பழத்தை உடைச்சிங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும் பழந்தான் இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு திருட்டு பசங்க இல்ல சார் ஒழுக்கமா வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஏழு பசங்க அப்படின்னு சொன்னா கீர்த்தி அப்போ பாலோ உங்களுக்கு வேணும்னா ரெண்டு மூணு பழத்தை நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறோம் சார் ப்ளீஸ் சார் எங்களை போக விடுங்க சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு சிதம்பரம் ம் ஒரு நிமிஷம் பசங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் வந்து ரெண்டு பேரோட கையையும் பிடிச்சிக்கிட்டா அவங்கள அசையவே விடலை அப்போ கான்ஸ்டபிள் வீரராஜு அந்த வண்டியில் இருக்கிற ஒவ்வொரு தர்பூசணி படத்தைய எடுத்து கீழே போட்டு உடச்சுக்கிட்டே இருந்தான் பசங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கூட அவங்க உடச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க கொஞ்சமும் நிப்பாட்டவே இல்ல கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பழத்தை உடைச்சு பார்த்துட்டாங்க அப்பதான் ஒரு தர்பூசணி பழத்துக்குள்ள இருந்து ஹவாலா மணி அவங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்சிது அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே வருத்தப்பட்டாங்க அவங்க ரொம்ப பதட்டமா இனி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீரராஜ சொன்னா சார் நான் தான் சொன்னல இந்த பசங்க தான் திருட்டு பசங்கன்னு நான் சொன்னப்போ நீங்கள் நம்புனீங்களா அப்படின்னு சொல்லி கீர்த்தி பாலு ரெண்டு பேரையுமே அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொட்டிட்டு போனாங்க அப்போ கமிஷனர் இவங்க தான் திருடுங்களா அப்படின்னு கேட்டப்போ சிதம்பரம் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே கமிஷனர் கிட்ட சொன்னான் அதை எல்லாத்தையும் கேட்டு கமிஷனர் இப்படி சொன்னாரு அப்படின்னா தர்பூஸ் நீ பணத்தை வச்சு திருடிட்டு போனது இந்த பசங்க தான் அப்படின்னு சொல்றீங்க அப்படியா அதுக்கு கான்ஸ்டபிள் வீரராஜு ஆமா சார்னு சொன்னான் அதுக்கு கமிஷனர் என்ன பசங்களா இந்த திருட்டு வேலையை பண்ணது நீங்கதானா சார் ஒரு நிமிஷம் சார் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி அவகிட்ட இருந்த மொபைல் எடுத்து முன்னாடி பண்ணா அதுல எஸ் ஏ சிதம்பரத்தோட கிளியரா கேட்டுச்சு ஆமாயா வீரராஜா இந்த பசங்களையே திருட்டு பசங்க அப்படின்னு நம்ம பழிய போட்டுடலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம வேலை போச்சுன்னா நம்ம என்ன பண்றது கமிஷனர் சார் வேலைய விட்டு தூக்கிடுவாரு நடந்தது என்னன்னு கமிஷ்னருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால கமிஷனர் அந்த பசங்களை கிளம்புங்கன்னு சொல்லி வீராஜையும் எஸ்ஐ சிதம்பரத்தையும் பிடிச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாரு